அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/9/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமையிலே உங்கள் அனைவருக்கும் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம், ஆவணி மாதம் 18ஆம் நாள். இன்று காலை 7:59 வரை அமாவாசை திதி உள்ளது, அதன் பின்னர் பிரதமை திதி உள்ள நாள். இன்று முழு நாளும் பூர நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது இன்றைய நல்ல நேரம். இன்று ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12:00 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் தடைகள் தாமதங்களை எதிர்நோக்கிய சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற 7. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சனி வக்ரகாலமாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்திலே திடீர் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களாலும் சில தொல்லைகள் வந்து சேரும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற 6. மிதுன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, அக்குபஞ்சர், ஹோமியோபதி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். புதன் பகவானால் சில நன்மைகள் நடக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்ட அல்லது வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு அல்லது வேலைகள் கிடைக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். கலைத்துறையினருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கண்டக சனி காலமாக இருப்பதனால் வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் உண்டு. அதிகாரிகளுடன் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் தேவை. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் நல்லபடியாக அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். சுக்கிர பகவானால் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரெய்னராக, ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வருகின்ற நாள். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாள். விவசாயிகளுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் குறையும், ஒற்றுமை ஏற்படும்.
குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரும். மாணவர்கள் குறிப்பாக சிஏ ஐசிடபிள்யூஏ சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். இதே போல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 4. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சனி பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள். சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் பரீட்சையிலே நல்ல புள்ளிகள், மதிப்பெண்களை வாங்குவீர்கள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 6. மகர ராசி என்பர்களை, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியரின் ஆதரவு உண்டு. மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, தைரியமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களிலே தைரியமாக இறங்க வேண்டும். வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள் உங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். சொந்தமாக கிளினிக் நடத்த அல்லது சொந்தமாக கிளினிக் வைக்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 2. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, சூரிய பகவானால் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஜட்ஜ்மெண்ட் அல்லது செய்தி அல்லது தகவல் வந்து சேரும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், க்ரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வீட்டிலே நல்ல அமைதியான, மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு
பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.